அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 15-லிருந்து ஆகஸ்ட் 30 வரையா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது விசா ப்ராசஸ், பெர்மிட் எல்லாமே. ஏன் திடீர்னு இந்த ஒரு முடிவு? வாங்க விரிவாக பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் தான் அடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மலேசியாவில் உள்ள வேலைகள் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் வீலாக் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களுக்கெலாம் போய் ட்ராவல் பண்ணி நல்ல நல்ல இடங்கள்லாம் காமிச்சிக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது கள்ளத்தனமாக மலேசியாவுக்குள்ள ஊடுருவிய ஆட்கள் விசா இல்லாமல், பெர்மிட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் டூரிஸ்ட் விசாலேயோ அல்லது மற்ற வேறு ஏதாவது விசா, அந்த குருவிண்டு வரையில அந்த மாதிரி ஏதோ 10 நாளைக்கு வர அந்த மாதிரி வந்து இங்கே தெரியாமல் செட்டில் ஆகி கொஞ்சம் வேலையில் பார்த்துக்கிட்டு இங்கேயே செட்டிலாக இருக்கிறவங்கள வெளியேற்றின பிறகு தான் புது அந்நிய தொழிலாளர்களை உள்ளே அனுமதிப்போம் அப்படின்னு ஒரு செய்தி. இது அஃபிஷியலான செய்தி தான், கவர்மெண்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? ஒரு நாட்டுக்குள்ளே வரும்போது அவங்களோட ப்ராசஸை என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பணம் கட்டி எல்லாம் பண்ணி முறைப்படி வந்தால் தான் அவங்களுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போய் இருந்து தங்கி வேலையை பார்த்து சம்பாரிச்சு நம்ம அங்கிட்டு அனுப்பி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது எப்படி விடுவாங்க? அது மட்டும் கிடையாது, இங்கேயே வந்து இருந்து முழுமையாக செட்டில் ஆனவங்க செட்டில் எப்படி இங்கேயே வந்து கொஞ்ச நாள் இருந்து ஏதாவது ஒரு மூலை முடுக்கில் ஒரு கடையில் ஓப்பன் பண்ணி அப்படியே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறையா இருக்குது, எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்ற ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும், அது நான் சர்வே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. யாரெல்லாம் இருக்காங்க எப்படிலாம் ஒரு வீடியோ போ, அது ஒரு 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 வெளியாக வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம மூலமாக சந்தில், அப்புறம் தெரியாமல் பின்னாடி சின்ன சின்ன ஹோட்டலு, அப்புறம் துணிக்கடை, அப்புறம் சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோரு, அந்த மாதிரி திருட்டுத்தனமாக குடியேறி வந்து இங்கே ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு சொந்தமாக கடையை திறந்து இங்கே வியாபாரம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆளுகளை வெளியேற்றின பிறகு தான் முழுமையாக அனுமதிப்போம் மற்ற தொழிலாளர்களை. இதனால் இந்தியர்களுக்கும், அதாவது மலேசியாவில் வாழும் இந்தியர்களுக்கும் சரி, நம்ம இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறோம் நம்மளுக்கும் சரி, மலேசியா உள்ள அவங்க பூர்வீக அவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஆபத்து தான், ஆபத்து. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10-15 வருடங்கள் கடித்து வேறு மாதிரி போயிடும். அதனால் கரெக்டாக எல்லாத்தையும் எங்கெங்கே மூலை முறுக்கில் எங்கெங்கே ஒழிஞ்சிருக்கானுங்களோ எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு, மோஸ்ட்லி யாருன்னா பங்களா, பர்மா, அப்புறம் இந்தோனேஷியா, மியான்மர், இந்த மாதிரி ஆளுகள். மெயினாக எனக்கு தெரிஞ்சு பங்களாக்காரங்க பர்மாக்காரங்க தான் அதிகமாக வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் விசா முடிஞ்சப்பறம் அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிடுது. செட்டில் ஆகி அங்கேயே இங்கேயே கடையை தோண்டு, நிறையா பங்களா கடையை நானே பார்த்துருக்கேன், கண்டிப்பாக அது ஒரு வீடியோ வரும் பார்ப்போம். அதனால் அவங்கள எல்லாத்தையும் வெளியாக்கின பிறகு தான் நம் மற்ற தொழிலாளர்களை அந்நிய பங்களா முழுமையாக அந்நிய தொழிலாளர்களை அனுமதிப்போம் என்று ஒரு செய்தி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இன்னும் இந்தியாவிலேருந்து வர்ற மக்கள்கள்லாம் இன்னும் பசங்கள்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. கொடுக்குற, அதாவது பெர்மிட் கொடுக்குற நிலைமையில தான் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 15 நாளில் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏற்கனவே கொடுத்துருந்தவங்க தான் ஒரு சில, ஏற்கனவே சொல்லிக்க நான் போன விடியலை, ஏற்கனவே ஒரு சில கடைகள், ஹோட்டல்ஸ், மற்ற துறைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுகளுக்கு மட்டும் இன்னும் கொடுக்கல, ஒரு சில துறைகள் எங்கள் துறைகளுக்குமே இன்னும் கொஞ்சம் வரல. என்ன காரணம்னா, இது ஒரு மெயினான காரணம், கண்டிப்பாக இது தப்பு தான், முறைப்படி வரணும், முறைப்படி போகணும், அது முக்கியமான செய்தி நினைக்கிறேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸ் வரும். ஓகே, நன்றி, வணக்கம்.